சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு சிறப்பு காணொளி ஊடாக இணைந்திருக்கிறோம். ஹமாஸினால் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்த இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ராஃபாவில் போரை தீவிரப்படுத்துமாறு ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டதன் பிரகாரம் ராஃபா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் கொடூரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதன் விளைவாக 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள காசாவின் நெரிசல் மிகுந்த ராஃபா பகுதியில் ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் ஏராளமான பொதுமக்கள் மரணம் மற்றும் இன்னும் மிகப்பெரிய துன்பங்கள் ஏற்படும் என்று நோர்வே அகதிகள் கவுன்சில் எச்சரித்திருக்கிறது. விரோதங்களின் விரிவாக்கம் ராஃபாவை இரத்தக்களரி மற்றும் அழிவின் மண்டலமாக மாற்றக்கூடும். மக்கள் தப்பிக்க முடியாது. மக்கள் தப்பிச் செல்ல வேறு எங்கும் இடமில்லை என்று அந்த குழுவின் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க இயக்குனர் ஏஞ்சலிடா ஹெரடா கூறியிருக்கிறார். ராஃபாவில் நிலைமைகள் ஏற்கனவே மோசமாக இருக்கின்றன. முழு அளவிலான இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை பொதுமக்களின் உயிர்களை இன்னும் அதிக இழப்புக்கு வழிவகுக்கும். அவர்கள் உணவு, தண்ணீர் மற்றும் தங்குமிடங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பகுதிகளிலும் இத்தகைய தாக்குதல்கள் என்றால் அவர்களினுடைய நிலை மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ராஃபா பகுதி 63 சதுர கிலோமீட்டர் அளவு. இப்போது காசா பகுதியில் மிகவும் நெரிசலான பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இது மோதலுக்கு முந்தைய அளவை விட 5 மடங்கு அதிகமாகும். குறைந்தபட்சம் 1.4 மில்லியன் பாலஸ்தீனர்கள் இப்போது இந்த பகுதியில் நெரிசலில் இருக்கிறார்கள். அல்லது காசாவின் மக்கள் தொகையில் 1/3 பாலஸ்தீனர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரெஸ் ராஃபாவிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்கான அதன் திட்டத்தை ஏற்கனவே சொல்லப்படாத பிராந்திய விளைவுகளுடன் மனிதாபிமான கனவாக இருப்பதை அது அதிவேகமாக அதிகரிக்கும் என்று இஸ்ரேலை எச்சரித்திருக்கிறார். இஸ்ரேலிய ராணுவம் ராஃபாவில் அடுத்ததாக கவனம் செலுத்த உத்தேசித்திருக்கிறது என்ற செய்திகளால் தான் பீதியடைந்ததாக சமூக ஊடகங்களில் குட்டரெஸ் குறிப்பிட்டிருக்கிறார். காசாவின் மக்கள் தொகையில் பாதிப்பேர் இப்போது எங்கும் செல்ல முடியாத நிலையில் ராஃபாவில் நிரம்பியிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில் ராஃபா தாக்குதல் தொடர்பாக ஐநா இஸ்ரேலை எச்சரித்திருந்த நிலையிலும் அவை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இஸ்ரேல் அப்பாவி காசா மக்களை தூக்கிலிட்டிருக்கிறது. காசாவின் கான் யூனிஸில் கடத்தப்பட்ட முதியவர்கள் உட்பட டஜன் கணக்கான அப்பாவி மக்களின் புதிய படங்களை இஸ்ரேலிய ஊடகங்கள் பகிர்ந்திருக்கின்றன. எல்லா ஆண்களும் கண்மூடி கைவிலங்கு இடப்பட்டு தூக்கில் இடப்பட்டுள்ளார்கள். அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக தூக்கிலிடப்பட்டதாக பல இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்தன. மறுபுறம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் முன்மொழிந்த திட்டங்களைக் கண்டு இஸ்ரேல் அதிர்ச்சியடைந்ததோடு அதனை நிராகரிப்பதாகவும் கூறியிருக்கிறது. காசா பகுதியை முற்றிலுமாக அழித்து வாழவே முடியாத பகுதியாக மாற்ற இஸ்ரேல் திட்டமிட்டு வரும் நிலையில் 100 நாட்களில் காசாவை நவீனமாக்கும் வகையில் ஹமாஸ் முன்மொழிந்த திட்டம் இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனை ஏற்க முடியாது என இஸ்ரேல் தெரிவித்தமையினால் சமாதான முயற்சிகள் தோல்வியடைந்து வெறும் கையுடன் அமெரிக்கா திரும்பியுள்ளார் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன். 135 நாட்களுக்கு 3 கட்டங்களாக சண்டை இடைநிறுத்த மற்றும் கைதிகள் பரிமாற்றம் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் ஒன்றை ஹமாஸ் முன்மொழிந்தது. இதன் அடிப்படையில் இஸ்ரேல் படைகள் உடனடியாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும். 500 பலஸ்தீன் ஆயுள் சிறை கைதிகள் உட்பட 1500 பலஸ்தீன் கைதிகளை விடுவிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகளின் அகதிகள் அமைப்பு காசாவில் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என முக்கிய நிபந்தனைகளை ஹமாஸ் முன்வைத்தது. இதற்கு ஈடாக இஸ்ரேல் கைதிகள் மற்றும் அவற்றின் உடல்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இது நடைபெற்றால் காசாவை மறுநிர்மாணங்கள் செய்வதற்கான திட்டங்களையும் ஹமாஸ் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நாளொன்றுக்கு 500 டிரக்குகளில் உதவிப் பொருட்கள் பெறப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படும். காசாவில் நோய்வாய்ப்பட்டவர்கள் எகிப்து வழியாக சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். காசாவின் இடிபாடுகளை அகற்ற கனரக வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அவை கூடிய விரைவில் அகற்றப்படும். மருத்துவமனைகள் அரச கட்டிடங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விரைவாக கட்டி முடிக்கப்படும். 60,000 தற்காலிக வீடுகள் கட்டப்படும்.
வாரத்திற்கு 50,000 டென்ட் என 45 நாட்களில் 300,000 டென்ட் அமைக்கப்பட்டு மக்கள் சற்று இடைவெளியுடன் வாழ வழிவகை செய்யப்படும். குடிநீர், மின்சார சேவைகள் போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை ஹமாஸ் படை முன்மொழிந்துள்ளது. இந்த திட்டங்களுக்கு ரஷ்யா, துருக்கி, கத்தார், எகிப்து, ஐக்கிய நாடுகள் சபை உதவி செய்ய வாக்குறுதி அளித்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஹமாஸை குறுகிய காலத்தில் அகற்ற முடியாது என இஸ்ரேலிய ராணுவ தளபதி தெரிவித்திருப்பது முக்கியம் பெறுகிறது. இஸ்ரேலிய ராணுவ தலைவர் ஹெர்சி ஹலேவி ஹமாஸை அகற்றுவது என்பதை ஒரு குறுகிய காலத்தில் செய்ய முடியாது என்று விவரித்திருக்கிறார். ஹமாஸ் போராளிகள் மற்றும் தளபதிகள் எவ்வளவு அதிகமாக கொல்லப்பட்டு அவர்களினுடைய உள்கட்டமைப்புகள் அழிக்கப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திரும்பிக் கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக அப்போதுதான் இலக்கை அடைவதில் இஸ்ரேலிய ராணுவம் நெருக்கமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய இந்த சிறப்பு காணொளி நிறைவு பெறுகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.